கீதாக்கா பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் நேந்திர வழக்கால ஒரு புட்டு தான் நான் செய்ய போறேன். இந்த நேந்திர வழக்கம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன்ல அம்மாவும் அப்பாவும் இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு, சித்தி கூட வீடியோ போட்டிருக்காங்க, அம்மா சித்தா சித்தி கூட தங்கச்சி கூட வீடியோ போட்டிருக்காங்க. அந்த அம்மா அப்பாவும் உங்களுக்கு தெரியும், அவங்க எப்போதுமே நாங்கள் அவங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அவங்க வந்தாங்க, இந்த மாதிரி தார் போட்டிருக்கும் போல இருக்கு, அதனால நான் பெரிய பொண்ணுக்கு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரியும் இன்னொரு சீப்பும் கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு என்ன நேந்திரங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு, சரி அதான் இன்றைக்கி நேந்திரங்காயில் வந்து அப்படியே புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். புட்டு எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி இந்த புட்டு செய்ய தெரியும்? இந்த புட்டு வந்து எப்படி செய்யணும்னா, நான் வந்து எங்கள் அம்மா சித்தா வீட்டில், நான் கிராமத்தில் வளர்ந்தேன். ஏன்னா அம்மா தம்பிங்களாம் அங்கே இருந்தாங்க, நான் எங்கள் அம்மா சீட்டில் வளர்ந்ததுனால நாங்கள் வந்து அங்கே நேந்திர வாழைக்காலாம் நிறையா போட்டிருக்காங்க, வய வாய்க்காலாம் நிறையா இருந்துச்சு அம்மாச்சி வீட்டில். அதனால் அவங்க வந்து எங்கள் அம்மாச்சி வந்து ஒரு தாராக இருந்தாலும் அப்படியே கொண்டு வந்து நான் இப்போ செய்கிற மாதிரியே செஞ்சு எங்களுக்கு அது மாதிரி கொடுப்பாங்க. அதனால தான் நானும் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி இது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு செஞ்சு காட்டலான்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம வாழைக்காவை நம்ம அப்படியே போட்டு அவிச்சு எடுத்து எடுத்துக்கலாம். போதும், தண்ணியோட அளவு போதும். இப்போ இது வந்து முக்கால் பதத்துக்கு வந்தால் போதும், நிறையா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. முக்கால் பதத்தில் இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் முக்கால் பதம். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம இப்போ நான் மூடி வச்சிடறேன், வேகட்டும். இப்போ நான் வந்து ஒரு மூடி வந்து தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிறேன். வாழைக்காய் வந்து வெந்துட்டு இருக்கு, இன்னும் அரை மணி நேரம் அரை வேக்காடு வந்துருச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், வேகட்டும். வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வெந்துருச்சு, ஏன்னா முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு, நம்ம ரொம்ப குழையக்கூடாது. இப்போ நான் வாழைக்காய் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து வாழைக்காய் வந்து கொஞ்சம் ஆறட்டும், நம்ம தோல் வந்து உரிச்சிக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வாழைக்காய் வந்து உரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அம்மியை வந்து நான் முன்னிக்கே கழுவி தொடச்சி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நுணுக்கிக்கலாம். துவையல் மாதிரி அரைஞ்சிட்டீங்க, அரைச்சிட்டீங்க, அது பொல பொலன்னு இருக்குமா, எண்ணெயில் போட்டு நம்ம தாளிச்சோன்னு ருசியாக இருக்கும். சாயங்காலம் டைம் ஆயிடுச்சுனாலே கரெக்டாக கோழிங்க அவங்கவுங்க மேலே அரைக்கி போகிறதுக்கு வந்துடுவாங்க. கூப்பிட்டனா தெரியுது பாருங்க, 6 கோழி குஞ்சு இருக்கு இதுக்கு. இதில் இவங்கெல்லாம் அக்கா தங்கச்சி. சாயங்காலம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:30 6 ஆக போகுது. எப்படி இருக்குது சாயங்காலம் டைமில் எங்கள் ஊர்?
நம்ம ஜில்ல பாருங்க தூங்குது. கேட்டுக்கு வெளியே இருந்து எப்படி உள்ள வருதுன்னு பார்க்கலாம். வழக்கம் வந்து இப்போ எல்லா வழக்கமே நான் வந்து நுணுக்கிட்டேன். இப்போ நான் வந்து இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப நேவாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருக்கணும். அப்படி போல போல நிற்கிற மாதிரி இப்போ நான் வந்து தாளிப்புக்கு வந்து சட்டியில் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா மண் சட்டினால அலனு ரொம்ப இதாக இருக்கும், கருகி போயிடும். அதுக்காக நான் அலனை வந்து இந்த கொடியடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து வரமிளகா மூணு மிளகாய் நல்லா வள பெரிய மிளகாவா மூணு மிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகா வறுத்தோன்னு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ சட்டியை தூக்கி நம்ம இங்கே அலனில் வச்சிடலாம். கடுகு உளுந்த பருப்பு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து நுணுக்கி வச்சிருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் நான் வந்து கொட்டிடலாம். இப்போ நான் அவிச்சதுக்குள்ள வாழைக்காய் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் அனலில் வச்சுறேன். நல்லா சுருள 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 கிண்டியாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து தேங்காய் பூ போடுறேன். நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த கோழி குஞ்சு. இந்த கோழி பேர் தான் நம்ம வீட்டில் ஸ்ரீதேவி. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல் ஆறு மணி போல் அரிசி போட்டு வச்சுருந்தோம்னா எல்லா கோழியுமே வந்து மேலே அடைய போகிற டைம் வந்துடும். அதனால் இது மாதிரி வந்து வரிசையாக அவங்க உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே வாழைக்காய் செஞ்சு முடிச்சோன்னே அப்படியே அடுப்பில் வந்து உலக போட்டாச்சு. ஏன்னா அடுப்பு வந்து நல்லா எரிஞ்சிச்சு. சரி அதனால் நைட்டுக்கும் ஒரு இதாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உலைய போட்டுட்டேன். அரிசி போட்டேன், உலகம் வந்து நல்லா கொழிஞ்சிடுச்சு. அடுப்பு நல்லா எரியும். இன்னும் மூணு பேர் மட்டும்தான் நான் அடையாமல் இருக்காங்க. இன்னொரு சைடு சாதம் வடித்தாச்சு. இது யாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜில்லுக்கு முகிலுக்கு, அப்புறம் வந்துட்டு இன்னும் ரெண்டு நாள் வெளில நிற்கிது. அவங்க ரெண்டு பேத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சாச்சு. கரெக்டாக எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சிட்டேன். நான் என்ன சமைச்சேன்னா இது வந்து தண்ணி, சாதம் மாமாவுக்கு போட்டு கொடுத்துட்டு மீதி சாதத்தை வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு நைட்டுக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சேன். அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், அப்புறம் அம்மா வந்து வாழைக்காய் செஞ்சுது. ரசத்துக்கு வந்து தேங்காய் துவையல் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ரசம் தேங்காய் துவையல் தான் இன்றைக்கி மெயின். இது வந்து நான் செஞ்ச கருவாட்டு குழம்பு, குட்டி பாத்திர கருவாட்டு குழம்பு.
இவ்வளவுதான். இப்போ எல்லாத்தையும் சாப்பிட வேண்டிதான். அப்பாய் காலையில போட்டு கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வரைஞ்சா கூட வராது, ஆனா அப்பாய் வந்து கட்டம் போட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணி சைடு போட்டு சுத்தி சுத்தி போடுவாங்க அந்த கோலத்தை. அப்பாய்க்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால டிவிய வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் டிவியில சவுண்டே வரல சவுண்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பாய் மட்டும்தான் நாடகம் பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாடகத்தை போட்டாலும் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. என் பைய என்ன நாடகம் போய் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன் பைய பிடிக்கல? நாடகம் அதனால அப்பாய்க்கு வந்து சவுண்டே இல்லாத படம் போட்டிருக்கோம், பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து அப்பாயி வந்து சாப்பிட்றாங்க ரசம் ஊற்றி. ஏன்னா தொட்டுக்கானா நான் செஞ்ச கருவாட்டு குழம்பு, வாழைக்காய், தேங்காய் சாதம், தேங்காய் துவையல். சூப்பராக இருக்குது. வாழைக்காய் அழகாக சூப்பராக இருக்குது. கருவாட்டு குழம்பு பையன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனு சொல்லு. அங்க போய் தண்ணி குடிச்சிட்டுறாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க. பையா சூப்பரா இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சமைச்சு சாப்பிட்டுங்க. பாய் சொல்லு. பாய்.